நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் இனி நாடி வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளருள் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் மார்ச் 5ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, வேலை உத்தியோகம் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், நல்ல பண வருவாய் இருக்குமா, உங்களுக்கு கௌரவம் புகழ் சிறப்பாக இருக்குமா, காப்பாற்றப்படுமா, யோக பாக்கியங்கள் கிடைக்குமா, இதை தான் பார்க்க போகிறோம் இந்த வாரம். இந்த தனுசு ராசிக்கு நாளுக்கு அதாவது 1-க்கும் 4-க்கும் உடைய குரு பகவான் 4ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ராசிநாதன் நல்ல இடத்துல நல்லா இருந்தாலே அதுவே ஒரு பெரிய சிறப்புங்க. சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம். 2ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போ பொருளாதார சேர்க்கை நல்ல பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் 7க்குடைய புதன் 3ஆம் இடத்தில் சனி வீட்டில் இருந்த போதிலும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் கண்டிப்பாக ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும். இதனால் இருந்து வரையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று ஓரளவுக்கு ஒரு சகஜ நிலைக்கு ஒரு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் நீங்கள் திறமையோடு செயல்பட்டு எதையும் சாதிப்பீர்கள். அது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார், அதனால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். 4ஆம் இடம் அப்படின்னும் பொழுது 4ஆம் இடத்தில் சுக்கரனே அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்தில் சுக்கரனே அமர்ந்திருக்கிறார். அப்போ வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் பழசை வச்சுட்டு புதுசு வாங்கலாம், அல்லது புதுசே வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம். ஒரு சிலர் வீட்டுக்கு அலங்காரம் செய்வீர்கள், அதாவது வர்ணம் பெயிண்டிங் அடிக்கலாம், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணலாம், வீட்டை அழகுபடுத்தக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் மாறுவீர்கள் அப்படின்னு சொல்லணும். 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கும். 7க்குடைய புதன் 3ஆம் இடம் முக்கால் சுபத்தில் இருப்பதால் குறை ஒன்றும் இல்லை. கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். 8ஆம் இடத்தை குரு பார்வை இருப்பதால் அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பண்ண கிளைம் ஆகி ஒரு சிலருக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல ஒரு அதிர்ஷ்டம். அதாவது வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். 9ஆம் இடத்து அதிபதி 3ல் அமர்ந்து 9 பார்க்கிறார். தந்தையால் அனுகூலம். பெரிய லெவலில் உங்களுடைய தந்தை உங்களுக்கு உதவப் போகிறார். முயற்சி உங்களுடைய முயற்சிக்கு அவர் உறுதுணையாக இருக்கப் போகிறார். அரசாங்கத்தால் அனுகூலமான ஒரு வாரம். அரசியல்வாதிகளுக்கு கூட ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு மறக்க முடியாத ஒரு சூப்பரான ஒரு வாரமாக அமையப் போகிறது. வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி 10ஆம் இடத்தை குரு சுக்கரன் இருவரும் பார்க்கிறார்கள். உங்களுக்கு தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக அதாவது இப்போ தொழில் பண்ணுறீங்க உங்களுக்கு இது ஏதோ ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுது, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் தொழிலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் கேட்ட இடத்துல கடன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது உங்களுக்கு தொழிலை நீங்கள் திறம்பட
சந்தோஷமாக விரிவுபடுத்தி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். ஒரு வங்கிகளின் மூலமாகவோ அல்லது அரசின் மூலமாகவோ தனியார் துறை மூலமாகவோ கடன் உதவிகளை பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள். தொழில் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் தொழில் மிக சிறப்பாக சென்று வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி தரும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறையில் இருக்கிறவங்களாகட்டும் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் மிக சிறப்பை தரக்கூடிய ஒரு வாரம். வேலையில் எல்லோரும் அரவணைப்பாக ஆதரவாக செயல்படுவாங்க, சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க, சலுகைகள் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் பேனலில் உங்கள் பெயர் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மொத்தத்தில் 11ஆம் இடம் கேது இருக்கிறார், சனி பார்வையில் இருக்கிறார். நல்ல பெரிய நிறுவனங்கள், பெரிய கடை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல வருமானம் வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த வருமானம் கொஞ்சம் கைக்கு வருவதற்கு காலதாமதம் கூட எடுக்கலாம். மற்ற ஆனாலும் உங்களுக்கு லாபம் லாபமே. எண்ணிய செயல் ஈடேறும். அதே நேரத்தில் மூத்த சகோதரம் இருந்தால் அவர் உங்களுக்கு பகையுணர்ச்சியோடு இருப்பார். இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும். 12ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறார், செவ்வாயும் பார்க்குறார். ஆதலால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவினங்கள், அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள், சுப செலவுகள் தான் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானை வணங்குங்கள், குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த வாரம் தனுசு ராசிக்கு ஒரு அமக்கலமான ஒரு வாரமாக இருக்கப் போகிறது, ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.